ஹாய் யுவர், இன்னைக்கு ஒரு ஜென்ரல் டாபிக் கூட தான் வந்திருக்கேன். அந்த ஜென்ரல் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எது முக்கியமானது, அதாவது முக்கியமானது சொல்கிறத விட எது உறுதியான ஒரு எலும்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மண்டை ஓடு தான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக மண்டை ஓடை விட வேறு எதுவுமே ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு பகுதி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். கண்டிப்பாக அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பொய் தான். மண்டை ஓட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட் நம்ம உடம்புல இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு பகுதி. அந்த எலும்பு பகுதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மண்டை ஓட்டை பற்றி தெரிஞ்சிக்கலாம். நம்ம மண்டை ஓடு தான் இருக்கிறதே ஹார்டஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அது 22 எலும்பு கூட்டோட சேர்க்கையாகும். அதுதான் நம்ம மண்டை ஓட நம்ம பார்க்க வரோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 8 கபால எலும்பாகும். அதில் பார்த்தீங்கன்னா 8 கபால எலும்பு 14 முக எலும்பு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கபாலம் 14 முக எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு பார்த்தீங்கன்னா முக தாடையில் இருக்குமோ அந்த தாடை மட்டும்தான் அசைற எலும்பாக இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி. ஸோ இந்த மண்டை ஓடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இந்த 22 கூட்டு சேர்க்கையும் தான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இன்னொன்று என்னடா இது பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொடைப்பகுதியில் இருக்கிற எலும்பு தான், அதாவது பெமூர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பெமூர் அப்படிங்கிற பகுதி தான் தொடை எலும்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அசைக்க முடியாது எப்படின்னா மண்டை ஓடு தான் நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சோம், ஆனால் மண்டை ஓடோட தாண்டி இந்த பெமூர் அதாவது தொடை எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பாக இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.